வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் இன்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு உப்பை பயன்படுத்தி இந்த எளிய தாந்திரிக பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். கல்லுப்பு என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது மகாலட்சுமியாகும். இது மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களில் ஒன்றாகும். இரண்டாவது, இந்த கல்லுப்பை நாம் திருஷ்டி தோஷங்கள் கழிப்பதற்காக பயன்படுத்துவோம். கல்லுப்புக்கு என்று அதிக சக்தி உண்டு. அதனால்தான் இதை பூஜை புனஸ்காரங்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்காக அதிகம் பயன்படுத்துகின்றோம். இன்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது பவுலோ உங்களிடம் எது உள்ளதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து அதனுள் போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு அந்த கல்லுப்பு நிரம்ப தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். அதை அப்படியே நீங்கள் தூங்குவதற்கு முன்பு உங்களுடைய கட்டிலுக்கு அடியில் உங்கள் தலைக்கு நேராக வைத்து தூங்கிவிடுங்கள். மறுநாள் காலையில் எழுந்ததுமே நீங்கள் முதல் வேளையாக அந்த தண்ணீரை கொண்டு போய் வாஷ் பேஷனில் கொட்டிவிடுங்கள் அல்லது கண்ணாடி டம்ளரை கழுவி வைத்துவிடுங்கள். இந்த தண்ணீரை நீங்கள் எந்த ஒரு செடிக்கும் பூ பூக்கும் மரத்திற்கும் ஊற்றக்கூடாது. இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள தரித்திரம், பீடை, திருஷ்டி அனைத்துமே விலகிவிடும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். எதனால் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்ற காரணமும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்று இரவு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அடுத்த நாளிலிருந்தே உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.